நம்ம சேனலோட வியூவர் பாத்தீங்கன்னா பேட் கொலஸ்ட்ரால் கொழுப்புகளை கரைக்கும் உணவுகள் வீடியோ போடுங்க சார் கேட்டுக்கிறேன். அந்த வீடியோ தான் இது. நம்ம முக்கியமா வந்து இன்னைக்கு வந்து கொலஸ்ட்ரால் என்னன்னு பாக்கலாம். அந்த கொலஸ்ட்ரால் வந்து குறைக்கிறது 10 வகையான ஃபுட்டு பாக்கலாம். அதோட டீடைல்ஸ் கம்ப்ளீட்டா பாக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கொலஸ்ட்ரால் என்னன்னு பாக்கலாம். நம்ம சாப்பிடுற ஃபுட்ல பாத்தீங்கன்னா அன்ஹெல்த்தியான ஃபுட், ஆயில் ஃபுட், ஜங்க் ஃபுட், ஃப்ரை ஐட்டம்ஸ் இது நிறைய நம்ம சாப்பிடறதால நம்ம பாடியில பிளட் வெசல்ஸ் இருந்தாங்கன்னா ரத்த நாளங்கள்ல போய் படைஞ்சு அடைப்பு ஏற்படுதுதான் கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்றோம். முக்கியமா வந்து நம்ம பாடியில பாத்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் கொலஸ்ட்ரால் இருக்கு. ஃபர்ஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேட் கொலஸ்ட்ரால் கெட்ட கொழுப்புகள் இருக்கு. செகண்ட் பாத்தீங்கன்னா குட் கொலஸ்ட்ரால் நல்ல கொழுப்புகள் இருக்கு. முக்கியமா பாத்தீங்கன்னா இது குட் கொலஸ்ட்ரால் என்றது பாத்தீங்கன்னா எஸ்டிஎல் நல்ல கொழுப்புகள், இது ஹை டென்சிட்டி லிப்போ புரோட்டீன் அப்படின்னு சொல்லுவோம். இதோட நார்மல் வேல்யூ பாத்தீங்கன்னா 40 to 45 மில்லிகிராம் பர் டெசிலிட்டர், 40 to 45 மில்லிகிராம் பர் டெசிலிட்டர். செகண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேட் கொலஸ்ட்ரால் கெட்ட கொழுப்புகள் எல்டிஎல் லோ டென்சிட்டி லிப்போ புரோட்டீன் அப்படின்னு சொல்லுவோம். இதோட நார்மல் வேல்யூ பாத்தீங்கன்னா 100 to 129 மில்லிகிராம் பர் டெசிலிட்டர், 100 to 129 மில்லிகிராம் பர் டெசிலிட்டர். இதோட நார்மல் வேல்யூ நம்ம பாடியில வந்து கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கிறதுனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் முக்கியமா பாத்தீங்கன்னா கார்டியாக் அரெஸ்ட், ஹார்ட் அட்டாக் வரும், செகண்ட் ஸ்ட்ரோக்ஸ், தேர்ட் பாத்தீங்கன்னா ஒபிசிட்டி உடல் பருமன், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வருது. இது எப்படி நம்ம நேச்சுரலாவே நம்ம ஃபுட்ல எப்படி குறைக்கலாம் சொல்லி இது கம்ப்ளீட்டா நம்ம டீட்டில பாக்கலாம். ஃபர்ஸ்ட் எந்த மாதிரி ஃபுட் வந்து 10 வகையான உணவுகள் பாக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கார்லிக் பூண்டு, செகண்ட் பாத்தீங்கன்னா கிரீன் வெஜிடபிள்ஸ் பச்சை காய்கறிகள், தேர்ட் பாத்தீங்கன்னா சிட்ரஸ் ஃப்ரூட் சிட்ரஸ் பழங்கள், ஃபோர்த் பாத்தீங்கன்னா ஃபிஷ் மீன், ஃபிஃப்த் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹனி தேன், சிக்ஸ்த் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவகடா ஃப்ரூட்ஸ் அவகடா பழங்கள், செவன்த் பாத்தீங்கன்னா ஸ்மால் ஆனியன் சின்ன வெங்காயம் சொல்லுவோம், செவன்த் பாத்தீங்கன்னா பாதம் பாதம் பருப்பு, எயித் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆலிவ் ஆயில், நைன்த் பாத்தீங்கன்னா நம்ம ரெகுலர் எக்ஸசைஸ் நம்ம பண்றதுனால பண்ணலாம், டென்த் அப்படின்னு பாத்தீங்கன்னா லவங்கப்பட்டை. இது நம்ம ரெகுலரா சாப்பிடறதுனால இது எப்படி நம்ம எப்படி குறைக்கலாம் சொல்லி இதோட டீடைல்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட்டா உள்ள பாக்கலாம். வணக்கம், நான் டாக்டர் அலி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கீங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கீங்க. இன்னும் நிறைய டீடைல்ஸ் வரும், இன்னும் நிறைய வீடியோஸ் வரும், ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. முக்கியமா வந்து ஃபர்ஸ்ட் வந்து 10 கொழுப்புகளை கரைக்கும் உணவு வகையில ஃபர்ஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்லிக் பூண்டில், பூண்டுல பாத்தீங்கன்னா அலிசின் என்ற காம்பனன்ட் வந்து அதிகமாக இருக்கு. இது இதயத்தை பாதுகாக்கக்கூடிய முக்கியமான பொருள். இது வந்து இது மட்டும் இல்லாம நம்ம உடம்புல இருக்கிற கொலஸ்ட்ரால் வந்து வேகமாக கரைக்கும் தன்மை உண்டு. செகண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கிறது. செகண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரீன் வெஜிடபிள்ஸ் பச்சை காய்கறிகள், இதுல பாத்தீங்கன்னா கீரை வகைகள் கேபேஜ் முட்டைக்கோஸ், தேர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரொக்கோலி, ஃபோர்த் பீன்ஸ். இது ரெகுலரா நம்ம சாப்பிடறதுனால நம்ம பாடியில வந்து நல்ல கொழுப்புகள் குட் கொலஸ்ட்ரால் வந்து அதிகரிச்சு பேட் கொலஸ்ட்ரால் வந்து கரைக்கிறது. அதுலயே முக்கியமா என்னன்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்பினாச் பசலைக்கீரையில பாத்தீங்கன்னா லுட்டீன் என்ற நார் சத்து வந்து அதிகமாக இருக்கு. இது இதயத்தை பாதுகாத்து ரத்த நாளங்களில் உள்ள கொழுப்புகளை வெளியேற்ற தன்மை உள்ளது. தேர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் சிட்ரஸ் பழங்கள், அடுத்தது பாத்தீங்கன்னா ஆரஞ்சு சாத்துக்குடி லெமன், இதுல பாத்தீங்கன்னா சிட்ரஸ் தன்மை அதிகமா இருக்கு. இது நம்ம ரத்த நாளங்களில் லுட்டீன் என்ற பெக்டின் என்ற வேதிப்பொருள் வந்து அதிகமாக இருக்கு. இது நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்புகளை கரைக்கும் தன்மை அதிகமாக இருக்கு. நம்ம பாடியில வந்து ஹை கொலஸ்ட்ரால் யாருக்கு அதிகமா இருக்கும் அவங்க வந்து ரெகுலரா வந்து சிட்ரஸ் ஃபுட் வந்து ரெகுலரா எடுக்கிறதுனால நம்ம பாடியில இருக்கிற ஃபேட் கெட்ட கொழுப்புகளை கரைக்கும் தன்மை உண்டு. ஃபோர்த் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபிஷ், மத்திய மீன்ல பாத்தீங்கன்னா ஒமேகா 340 ஆசிட் வந்து அதிகமாக இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம பாடியில இருக்கிற நல்ல கொழுப்புகளை குட் கொலஸ்ட்ரால் வந்து அதிகரித்து பேட் கொலஸ்ட்ரால் வந்து வெளியேற்றுகிறது. ஃபிஃப்த் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவகேடா ஃப்ரூட்ஸ், அவகேடா பழத்துல பாத்தீங்கன்னா நல்ல கொழுப்பு அமிலங்கள் விட்டமின் டி வந்து அதிகமாக சுரக்கிறது. அதனால நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா குட் கொலஸ்ட்ரால் வந்து அதிகரித்து பேட் கொலஸ்ட்ரால் வந்து குறைக்கிறது. சிக்ஸ்த் பாத்தீங்கன்னா ஸ்மால் ஆனியன் சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயத்தை பாத்தீங்கன்னா குவாசிட்டி என்ற ஆன்டி ஆக்சிடன்ட் வந்து அதிகமாக உள்ளது. இது ரத்த நாளங்களில் படிஞ்சிருக்கும் பேட் கொலஸ்ட்ரால் வந்து வெளியேற்றுகிறது. இது ரத்தத்துல வந்து பிளட் சர்க்குலேஷன் ஒரு சீராக வைத்துக் கொள்வோம். செவன்த் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹனி தேன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஆன்டி ஆக்சிடன்ட் வந்து அதிகமாக உள்ளது. நம்ம ரெகுலரா வந்து ஹாட் வாட்டர்ல வந்து மார்னிங் அண்ட் ஈவினிங் நம்ம ஹனியை வந்து சேர்த்து ஆட் பண்ணி நம்ம குடிக்கும் போது என்ன ஆகும்னா நம்ம பேட் கொலஸ்ட்ரால் வந்து நம்ம பிளட் வெசல்ஸ் ரத்த நாளங்களை தடுக்க விடாமல் வந்து அது வெளியேற்றும் தன்மை ஹனியில இருக்கு.
எயித்து அப்படின்னு பாத்தீங்கன்னா லோங்கப்பட்டை. நம்ம ஃபுட்ல பாத்தீங்கன்னா வாசனைக்காக சேர்க்க போற பொருள் தான் வந்து லோங்கப்பட்டை. இது லோங்கப்பட்டை வந்து நம்ம ரெகுலராக ஒரு கால் ஸ்பூன் வந்து ஹாட் வாட்டர்ல நம்ம ரெகுலரா எடுக்கும் போது நம்ம பேட் கொலஸ்ட்ரால் வந்து குறைக்கும். பேட் கொலஸ்ட்ரால் குறைக்கிறது மட்டும் இல்லாம வெயிட் லாஸ், ஒபிசிட்டி, நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா உடல் பருமன் வந்து அதிகமா இருக்கும். அவங்க வந்து ரெகுலராக வந்து மார்னிங் அண்ட் நைட் ரெண்டு டூ டைம்ஸ் வந்து ஹாட் வாட்டர்ல ஒரு கால் ஸ்பூன் வந்து நம்ம குடிக்கும் போது வெயிட் லாஸ் வந்து பண்ணலாம். நைன்த் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாதாம் பருப்பு. பாதாம் பருப்பு நம்ம ரெகுலரா சாப்பிடும் போது நம்மளுடைய நல்ல கொலஸ்ட்ரால், குட் கொலஸ்ட்ரால் வந்து அதிகரிக்கும், பேட் கொலஸ்ட்ரால் வந்து குறைக்கும். டென்த் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆலிவ் ஆயில். ஹார்ட் சம்பந்தமான ப்ராப்ளம் நிறைய பேருக்கு பார்த்தா இந்த காலகட்டத்தில் வந்து கார்டியக்ரஸ், ஹார்ட் அட்டாக்ஸ், இதய சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து நிறைய பேருக்கு இருக்கு. அவங்க வந்து ஆயில், ஆலிவ் ஆயில் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம பேட் கொலஸ்ட்ரால் வந்து குறைக்கலாம். இது அதே மாதிரி டென்த் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெகுலர் எக்ஸசைசஸ் பண்ணணும். மெயின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா உடற்பயிற்சி, நடற்பயிற்சி, வாக்கிங், ஜாக்கிங், இது நம்ம ரெகுலராக எடுக்கும்போது பேட் கொலஸ்ட்ரால், கெட்ட கொழுப்புகளை நம்ம குறைக்கலாம். இது நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. தேங்க்யூ வாட்சிங் வீடியோ.